சவுத் ஆப்பிரிக்கா வாஸ் இந்தியாவுடைய டெஸ்ட் சீரிஸ் வந்து 2018 ஜனவரி 3லேருந்து ஆரம்பிக்க போது இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டூர் மேற்கொண்டு 3 டெஸ்ட் போட்டிகளையும் 6 ஓடிஐ அண்டு 3 T20 போட்டிகளில் விளையாட போகிறாங்க. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், டெஸ்ட் போட்டிகளில் இதுவரைக்கும் 12 சீரீஸ்கள் நடந்திருக்கு. அந்த 12 சீரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 6 இந்தியாவிலும் நடந்திருக்கு, 6 சவுத் ஆப்பிரிக்காவிலும் நடந்திருக்கு. 6ல் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா நடந்த சீரீஸில் 5 சீரீஸை வின் பண்ணிக்கிறாங்க, ஒரே ஒரு சீரீஸ் மட்டும்தான் அவங்க வந்து ட்ரா பண்ணிக்கிறாங்க. அதுவும் டோனி தலைமையிலான இந்தியன் அணிக்கிட்ட மட்டும்தான் இது வரைக்கும் ட்ரா பண்ணிக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்கன் அணி 5 சீரீஸ்களை வெற்றி ஒரே ஒரு சீரீஸில் ட்ரா பண்ணியிருக்காங்க. அது வந்து டோனியோட மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுது. அதையடுத்து 6 சீரீஸ்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. 6 சீரீஸ்களை பொறுத்த வரைக்கும் 3 சீரீஸ்கள் இந்திய அணியில் இந்த கேப்டன்களால் வின் பண்ணப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக அசாருதீன், கங்குலி, அதே போன்று விராட் கோலி தலைமையிலான 3 கேப்டன்களும் இந்த சீரீஸ்களை வின் பண்ணியிருக்காங்க இந்தியா நடந்ததில். சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்கும் 1 சீரீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க, அதனைத் தொடர்ந்து 2 சீரீஸ்களை ட்ரா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது ஹெவி வெயிட்டாக இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கன் அணி மட்டும்தான். ஏன்னா இந்தியாவில் டூர் மேற்கொண்டு ஒரு வெற்றி 2 ட்ராவலை மிக அதிகமாக பெற்றிருக்கிற அணி வந்து சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா அணியில் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவில் தோத்ததே கிடையாது சவுத் ஆப்பிரிக்கா அணி. எனவே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த சரித்திரத்தை மாற்றி அமைப்பாரா விராட் கோலி என்ற ஒரு எண்ணம் தான் இப்போ மிகப்பெரிய லெவலில் பார்க்கப்படுது. நம்ம வந்து மகேந்திர சிங் தோனி தலைமையில் இந்தியன் அணி மேற்கொள்ளும் போது 2010-2011 சீரீஸில் பொறுத்து தான் ட்ரா பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கன் அணி. இதுதான் ஒரு இந்திய கேப்டன் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் பண்ண மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இந்த 3 மேட்ச் சீரீஸில் ஒருவேளை வந்து கோலி வந்து வின் பண்ணும் பட்சத்தில் 2-3 ரெக்கார்டுகள் வரக்கூடும். ஒருவேளை எந்த கேப்டனுமே இது வரைக்கும் சீரீஸ் வின் பண்ணல, இது வந்து மாபெரும் ரெக்கார்டாக விராட் கோலிக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கண்டினியூஸாக 9 சீரீஸ்களை விராட் கோலி வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த டெஸ்ட் போட்டி அவர் சீரீஸை ஜெயிச்சான்னா இவர் தான் உலகிலேயே நம்பர் 1 வந்து கேப்டனாகவும் உருவெடுக்கக்கூடும். இதுக்கு முன்னாடி 9 சீரீஸ்களை வெற்றி பண்ண ரிக்கி பாண்டிங் இருக்காரு, இந்த ரெக்கார்டையும் உடைப்பாரான்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்மையிலே இருந்திருக்கு இந்த 3 டெஸ்ட் போட்டி வந்து போட்டிகளில். இதில் வந்து கண்டிப்பாக விராட் கோலி இந்த சாதனைகள் படைக்கக்கூடுமான்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.